வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆரோக்கியம் சம்பந்தமான பதிப்பில் உங்களை வெல்கம் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவருக்கு சத்துக்கள் வேணும், இல்லை குறிப்பாக உயிர் சத்துக்கள் வேணும். உயிர் சத்துக்கள் ஆங்கிலத்தில் நம்ம வைட்டமின்ஸ்னு சொல்கிறோங்க. இது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின், மற்றொன்று ஃபேட் சாலிபிள் விட்டமின். இன்றைக்கி இந்த பதிவில் வைட்டமின் பி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக பழங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, வைட்டமின் பிங்கிறது ஒரு வைட்டமின் கிடையாது, இது நிறைய வைட்டமின்ஸினுடைய ஒரு காம்பினேஷன். அதனாலேயே வந்து இது வந்து முக்கியமானதாக அமையுது. சரி, பதிவுக்குள்ளடி போகிறதுக்கு முன்னாடி வைட்டமின் பியை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனில் போயிடலாம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, வைட்டமின் பிங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் வைட்டமின் சொன்னேன் இல்லையா, என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைட்டமின் பி ஒன், இதை நம்ம தயமைன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வைட்டமின் பி டூ, இதை நம்ம ரிபோஃப்ளாமின் சொல்லுவோம். வைட்டமின் பி த்ரீயை நெயாசின்னு சொல்லுவோம். பி ஃபைவை வந்து பேந்தோதெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பி சிக்ஸை பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். பி செவனு பயோட்டின்னுமோ, பி நைனு ஃபோலேட்டுன்னு சொல்லுவோம், பி டுவெல்ல கொபாலமின் அப்படிங்குவோம். ஸோ இந்த மாதிரி பி ஒன், பி டூ, பி த்ரீ, பி ஃபைவ், பி சிக்ஸ், பி செவன், பி நைன், பி டுவெல், இந்த இவ்வளோ கம்பைன் ஆகிருக்கிறது தான் வைட்டமின் பி. இதை நம்ம சிம்பிளாக பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான வைட்டமின் பி கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டே என்னென்னா பனானா, அதாவது வாழைப்பழம். நம்ம எல்லாருக்குமே நம்முடைய ட்ராபிக்கல் ரீஜனில் குறிப்பாக ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, ஒரு ஃப்ரூட்டு தான் இந்த பனானாங்கிறது. வைட்டமின் பி கிடைக்கக்கூடிய இந்த பனானா வந்து ஒரு கன்வீனியண்டான ஒரு ஸ்நாக்னு கூட எடுத்துக்கலாம். எப்போ எல்லாம் பசிக்கோ சிம்பிளாக ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது. வைட்டமின் பி சிக்ஸ் பிரெயின் மூளையினுடைய ஃபங்க்ஷனுக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னுடைய வந்து சிந்தசைஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது பனானாஸ்னு தெரிஞ்சுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் எனர்ஜியும் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பீனு கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல அதனுடைய டெப்த்துக்குள்ளாடி நம்ம போக போகிறதில்ல. இன்னொரு பதிவில் இதில் ஆழமாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஃப்ரூட் என்னென்னா அவகோடா அப்படிங்கிற ஃப்ரூட்டு. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா நல்ல, இது ஒரு ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃப்ரூட்டு. இதில் என்ன இருக்குன்னா வைட்டமின் பியில் குறிப்பாக பி ஃபைவ் இருக்குது. பி ஃபைவை நம்ம வந்து பேண்டோதெனிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எனர்ஜி மெட்டபாலிசத்துலேயும் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், நம்ம வந்து டைஜஷனுக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் சிந்தசைஸ் ஆகணும்னா இதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அவகாடோ ரெண்டாவது அற்புதமான ஃப்ரூட். மூன்றாவது என்னென்னா நம்ம புளிப்பான ஃப்ரூட்ஸான ஆரஞ்சஸாக இருக்கலாம், கிரேப்ஸாக இருக்கலாம், லெமன், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வைட்டமின் பியை கொடுக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஃப்ரூட்ஸ். இந்த ஆரஞ்சஸாக இருக்கட்டும், கிரேப்ஸாக இருக்கட்டும், லெமன்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து பர்டிகுலராக தயமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் பி ஒன் இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதா பார்க்கலாம். ஸோ எப்போமாவது உங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சஸோ கிரேப்ஸோ லெமன்ஸோ இந்த மாதிரி வந்து சிட்ரஸான ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தவற விடாதீங்க. இது உங்களுடைய மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. நான்காவது சம்மர் சீசனில் நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஃப்ரூட்டு, கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், வாட்டர் மெலான், தர்பூசணி நம்ம சொல்கிறோம் இல்லையா. தர்பூசணி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக என்ன, ஒரு ரெஃப்ரெஷிங், ஒரு ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரிங்க் இல்லையா. பாடியில் இருக்கக்கூடிய வந்து பாடியில் நம்ம டீஹைட்ரேஷன் ஆகும், வேர்வையாகவோ அல்லது யூரினேஷன்லேயோ நம்ம உடம்புலேருந்து போகக்கூடிய வாட்டரை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜென்ரலாக பதி பயன்படுத்துவோம் இல்லையா. ஏன்னா இந்த வாட்டர் மெலான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 95% என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது, அதில் நீர்த்தன்மை இருக்குது. இந்த ஃப்ரூட்டில் வந்து ரெண்டு அற்புதமான வைட்டமின் பி இருக்குங்க. ஒன்று பி சிக்ஸ் இருக்குது, பி ஒன் இருக்குது. இதுவும் என்னென்னா ஓவரால் ஹெல்த்துக்கும் நம்முடைய எனர்ஜி மெட்டபாலிசமும் ரொம்ப நல்லதாக இருக்குதா நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம். ஐந்தாவது அற்புதமான ஃப்ரூட் என்னென்னா ஒரு அற்புதமான பெரிங்க, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு தான் ஸ்ட்ராபெரின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான ஃபுட்டு மட்டும் இல்லாமல், ஃப்ரூட் மட்டும் இல்லாமல் சாலட்ஸில் ட்ரெஸ்ஸிங்ஸில் நம்ம ஈஸியாக நம்ம பண்ண முடிஞ்ச, ஆட் பண்ண முடிஞ்ச ஒரு உணவு. இதில் என்ன இருக்குதுனா விட்டமின் பி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலேட் இருக்குது. இது வந்து செல் டிவிஷன், செல் மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராபெரிஸ் எல்லோரும் சாப்பிட்லாம், பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஃபுட்னு பார்க்கலாம். மெனோபாஸ் டைமில் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரெக்னன்சி டைமில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்குது. அயன் அல்லது வந்து ஃபோலிக் ஆசிட்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போனால் கொடுப்பாங்க டியூரிங் ப்ரெக்னன்சியில். ஸோ இதில் விட்டமின் பி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலேட் இருக்கிறது ஸ்ட்ராபெரியினுடைய சிறப்பம்சம். சரி, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாம்னா, வாழைப்பழம் ஓட்மீல் கூட எடுத்துக்கலாம், சும்மா வெறுமனே சாப்பிடலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து சாலட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இல்லை நம்ம ஏதாவது அவகாடோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது வந்து ஒரு ஒரு ஸ்மூதிஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண அதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
இதை மாதிரி என்ன வந்த எப்படிப்பட்ட காம்பினேஷனில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வைட்டமின் பீனுடைய இன்டேக் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வைட்டமின் பிங்கிறது ஒரு வைட்டமின் கிடையாது, இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் வைட்டமின்ஸ். அதனால தான் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த காம்பினேஷன் ஆஃப் வைட்டமின் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இனிமேல் நம்ம வைட்டமின் பி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிச்சு இல்லையா. இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுலையும் எல்லா உணவுலையும் இல்லை, எப்போ எல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்க தவறாதீங்க, ஹெல்தியாக வாழுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.